Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே சீஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கடையில வாங்குற சீஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஆனா நம்ம வந்து வீட்லயே 15 மினிட்ஸ்ல ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சீஸ் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சீஸ் செய்யணும்னா நம்ம வந்து பாக்கெட் பால்ல செஞ்சா வராது, நம்ம பச்சை பால்ல தான் செய்யணும். பச்சை பால் வந்து பசும் பால் இல்ல எருமை பால் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால பச்சை பால் பார்த்து வாங்கிக்கோங்க. பாக்கெட் பால்ல செஞ்சா சீஸ் வராது, பன்னீர் தான் வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் பசும் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் வந்து நல்ல சூடாகணும், அதாவது நம்ம தொட்டு பார்த்தா ரொம்ப சூடா தெரியணும். அந்த அளவுக்கு சூடாகிற வரைக்கும் இதுக்கு நம்ம பொங்கிடக்கூடாது, வெறும் சூடுதான் ஆகணும். நல்ல சூடாகிற வரைக்கும் இதை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கையை வச்சு பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும், நல்லா சூடா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, பால் பொங்கிடக்கூடாது. நல்லா சூடா இருக்கு, அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ண போறோம் இந்த பாலை வந்து தெரிய வைக்கிறதுக்கு. உங்க பாலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த பால் தெரியறதுக்கு. கொஞ்சம் லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த மில்க் சாலிட் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம், இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பால் கொதிக்க வச்சுட்டு மிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை தான் வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வேவ் வந்து நான் நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதி வருது பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த சீஸை இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில போட போறோம். நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இதில் போட போகிறோம். இதில் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்சிடாதீங்க. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு எடுத்துடுறோம். இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு திருப்பி இதில் போடணும். சூடாவே பண்ணணும். கையில கிளவுஸ் தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த சூடு தண்ணியை போடும். இது வந்து நான் வேவ் வாட்டரே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சூடு தண்ணிக்கு. நீங்க வந்து பிளெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் இந்த சூடு தண்ணியிலே போடுவோம். இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். உங்க பால் நீங்க யூஸ் பண்ற பாலை பொறுத்து நீங்க 5 டைம்ஸ் பண்ணணுமா இல்ல 3-4 டைம்ஸ் பண்ணா போதுமா அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கே தெரியும். அது வந்து சீஸா ஃபார்ம் ஆகுறதே உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து நான் செகண்ட் டைம் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும்.
இப்போ இது வந்து நான் 4th டைம் இப்படி போட்டுருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வாட்டி போட்டோன்னா கம்ப்ளீட் சீஸ் ஆயிடும் இத ஒரு 3 मिनट्स ஐஸ் வாட்டர்ல போட்டு அப்படியே விட்டுறோம் ஒரு 3 मिनट्स கப்டே விட்டுறோம் இப்போ 3 मिनट्स போட்டு விட்டுட்டோம் போட்டு விட்டுட்டு திருப்பி எடுத்து இப்போ நம்ம ஹாட் வாட்டர்ல பண்ணோம் இல்லையா அதே process இப்போ கோல்ட் வாட்டர்ல 3 டைம்ஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் டைம் 3 मिनट्स போட்டா போதும் செகண்ட் டைம் 1 मिनटலயே எடுத்துறலாம் செகண்ட் அண்ட் थर्ड டைம் மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணி எடுத்துறோம் இப்போ இத ஐஸ் வாட்டர்ல இருந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இத ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு நல்லா ரோல் பண்ணி ஒரு 3 to 4 hours இத நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் அப்போ நல்லா நமக்கு கிரேட் பண்றதுக்கு இல்ல கட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் நம்ம 3 4 hours கழிச்சு பார்க்கலாம் இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் இப்போ இந்த 4 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது கன்சிஸ்டன்ட் ஒரு பீஸ் கட் பண்ணிருக்கேன் இது கன்சிஸ்டன்சி பாருங்க அவ்வளவு நல்ல சாஃப்ட்டா இருக்கு இது நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுனால இது இப்படி உடையும் நம்ம குக் பண்ணோம்னா நல்லா நம்ம சீஸியா வரும் நான் உங்களுக்கு ஒரு சீஸ் போட்டு ஒரு பரட்டா செஞ்சு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இதல நான் வந்து சீஸ் பரட்டா போட்டுருக்கேன் இது எவ்வளவு சீஸியா வருதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா வீட்லேயே சீஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் பச்சை பால் இது பால் வந்து பாஸ்டரைஸ்ட் பாலில் வராது பச்சை பால் பேக்கெட்டில் வந்தாலும் அந்த பாலில் வரும் கண்டிப்பாக வரும் இதே மாதிரி வரும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ